students, welcome to MX 6th Max Term 1 Chapter 3 Ratio and Proportion. Try this sum, page number 49. Okay, if the given quantity is the same unit, put tick, otherwise put into mark in the table below. Table quantity. இந்த குவான்டிட்டி என்ன பண்ணுறாங்க, சேம் யூனிட்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சேம் யூனிட்னா என்ன, இங்கே சென்டிமீட்டர் இங்கேயும் சென்டிமீட்டர். அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்க, யூனிட்டாக இருக்காங்க. அப்போ அந்த சம்மை வந்து நம்மளால் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ருபீஸ் 5 அண்ட் 50 ஆரஞ்சஸ், இது சேம் குவான்டிட்டி இல்லை, அப்புறம் நெக்ஸ்ட் 2 மீட்டர் அண்ட் 775 மில்லி லிட்டர், இதுவும் என்ன உங்களுக்கு ராங், இது இங்கே வந்து மீட்டராகவும் இது வந்து மில்லி லிட்டராகவும் இருக்கும், அது வந்து ராங். 7 கிலோமீட்டர் அண்ட் 700 மீட்டர், இது கிலோமீட்டர் இது மீட்டர், அப்போ இதுவும் ராங் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், 3 kg ஆஃப் பொட்டேட்டோஸ் அண்டு 2 kg ஆனியன்ஸ். அப்போ இந்த யூனிட் இது வந்து கேஜி கேஜிங்கிறது சேமாக இருக்குது, அப்போ இதை வந்து நம்மளால் சேம் யூனிட்னு சொல்ல முடியும். அப்போ இது வந்து ரைட். 10 சென்டிமீட்டர் 32 பென்சில்ஸ், சம்மந்தமே இல்லை, சென்டிமீட்டர் இங்கே பென்சில்ஸ், அப்போ இதுவும் என்ன உங்களுக்கு ராங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ட்ரை திஸ், பேஜ் நம்பர் 51 உள்ள ட்ரை திஸ். ரைட் த ரேசியோஸ் இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அண்ட் ஃபில் இன் த டேபிள். இந்த டேபிளில் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. என்ன, சீரியல் நம்பர் 4 கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அடுத்தது டிவைடிங் பை எ காமன் நம்பர், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ. டிவைடிங் பை எ காமன் நம்பர், இந்த கொடுத்துருக்காங்கல்ல இந்த நம்பர் காமன் நம்பரில் வந்து டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, காமன் நம்பரில் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃப்ராக்ஷன் ஃபார்ம், இதை வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதணும், இது வந்து ரேஷன் ஃபார்ம். இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒன் சிம்பிளாக எழுதணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், ரேஷியோ ஆஃப் 15 கேர்ள்ஸ் டு 10 பாய்ஸ். ரேஷியோ ஆஃப் 15 கேர்ள் வந்து 15, 10 பாய்ஸ் வந்து 10, அப்போ 15:10 என்னது, ஈஸ் டூ, என்ன ப்ரொனன்சியேஷன் என்னது, இது இஸ் டூ, 15:10. ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எப்படி எழுதுவீங்க, 15/10 இல்லை 15/10 கூட நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேமாக எதால் டிவைட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி சேமாக வந்து 5 டிவைட் ஆகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, ரெண்டுமே 5 டேபிளில் வரும். அப்படி உங்களுக்கு இது வந்து 5 டேபிளில் பார்க்க தெரியலை அப்படி உங்களுக்கு ஒரு யோசனையாக இருந்தது அப்படின்னா, இந்த 15 இருக்குல்ல, இந்த 15 10 நம்ம என்னதால் டிவைட் ஆகும்னு சொன்னால் 5 3 5s are 15, 2 5s are 10, இதுக்கு மேலே பண்ணக்கூடாது. காமனாக எதால் மல்டி டிவைட் அதை ஃப்ராக்ஷன் அது ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதோ அதை நம்பரை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். கீழே வந்து திரும்ப வந்து எல்சிஎம்ல என்ன பண்ணுவோம், வந்து 3 போட்டு 1 வரைக்கும் பண்ணுவோம். இது அப்படி கிடையாது, ஏன்னா இங்கே காமன் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ காமனாக பண்ணுறப்ப எந்த நம்பரால் 2 வந்து காமனாக டிவைட் ஆகுதோ அந்த நம்பரை மட்டும் தான் எடுத்துக்கணும். இங்கே என்ன தர எடுத்துக்கிட்டோம், 5, அப்போ அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், 5 எடுத்துக்கிறோம். இப்போ 3 5s are 15, 2 5s are 10. ஓகேவா, இந்த 3/2 தான் 3:2 அப்படின்னு இங்கே வந்து நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஒன், ரேஷியோ ஆஃப் 1 meter 25 cm டு 2 meter. இதை பாருங்களேன், 1 meter 25 cm, இதுலேருந்து இந்த 2 meter கொடுத்துருக்காங்க. இதை எப்படி வந்து நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றுவோம், ரெண்டுமே என்ன பண்ணணும், சென்டிமீட்டருக்கு மாற்றி ஆகணும். அப்போ 1 meterங்கிறது என்ன, 100 cm. அந்த 1 meter 100 cm வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் வந்து இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு நம்ம மாற்ற போகிறோம். க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருந்தாங்க, 1 meter 25 cm. அப்போ அந்த 1 meterோட வேல்யூ என்ன, 100 cm. அப்போ அந்த 1 meterக்கு என்ன வேல்யூ நம்ம போடணும், 100 cm எடுத்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே 25 cm, அப்போ 100 cm 25 cm, அப்போ ரெண்டுமே சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ அதை எடுத்து ஆட் பண்ணுவோம், ஆட் பண்ணாமல் என்ன போகிறோம், 100 + 25 = 125. இப்போ 125 cm. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 2 meter ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ 2 meter, 1 meter வந்து என்ன, 100, அப்போ 2 meter ஈக்குவல் டு 2 × 100, அப்போ என்ன வரும், 200 cm வரும். இப்போ 125 cm ஈஸ் டு 200 cm நம்ம எழுத போகிறோம். என்ன எழுதியிருக்காங்க, 125 ஈஸ் டு 200. ஓகேவா, இப்போ ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதணும்னா 125
டிவைட் 200. இப்போ இது எது காமனாக ரெண்டும் வந்து டிவைட் ஆகுதுங்கிறத வந்து பார்ப்போம். 125 டிவைட் 200 இது காமனாக என்ன நம்பரில் வந்து இது வந்து டிவைட் ஆகுது, எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வந்து இந்த அதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் என்ன பண்ண போகிறேன், ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். கவனிங்க, 125 200 நம்ம தனித்தனியாக நான் போட்டு பார்த்தேன். தனித்தனியாக போட்டால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அதனால் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு காமனாக வந்து சேமாக வர மாதிரி போட்டு காமிக்கிறேன். 125 200 என்ன தலை வந்து இது வந்து டிவைட் ஆகும், 5. அப்போ 2 5 10, இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும், 2. அப்போ இந்த 25, ஓகேவா, 5 5 ஸா 25, 4 5 ஸா 20, இந்த ஜீரோவை அப்படியே கீழே எழுதுட்டோம். அப்போ 40 5 ஸா 200 வந்துடும். 5 5 ஸா 25, 8 5 ஸா 40. அதுக்கப்புறம் காமனாக பாருங்கள், இது வந்து 5 டேபிளில் வரும், இது 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், 8 டேபிளில் வரும். அப்போ வந்து காமனாக ரெண்டுமே வந்து டிவைட் ஆகலை. அப்போ மேலே வந்து இந்த போட்டுக்கோள்ள சைடில் இந்த ரெண்டு நம்பர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து எழுதி மல்டிபிள் பண்ணணும். 5 5 ஸா 25. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் எதால் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆகுது, அதாவது ஃப்ராக்ஷன் எதால் பண்ணணும்னா, காமன் நம்பராக வருது. 25 பண்ணும்போது என்னவாகுது, உங்களுக்கு காமன் நம்பராக ஆகுது. அப்போ இந்த 25 தான் நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்துக்க போகிறேன். இப்போ 25 எழுதிட்டோம். 125 எத்தனை டைம்ஸ் வருது பாருங்கள், 5 5 ஸா 25 வருது. இந்த 25 இந்த 5 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னு, இப்போ இந்த இடத்துல 5, ஓகேவா, இந்த 5 5 பண்ணுறது 25 என்ன பண்ண பாருங்க, 25. இந்த 25 5 பண்ணும்போது தான் என்ன ஆகுது, இந்த இடம் 5 25 ஸா 125, ஓகேவா, 5 25 ஸா 125. அப்போ 8 25 ஸா என்ன வரும், 200. அப்போ 5 is to 8 ரேஷியோ எடுத்து நீங்கள் எழுதிக்கணும். 1 1 ஒவ்வொன்றா மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 25 4 போட்டு பாருங்கள், இல்லை 3 ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். இதுமாதிரி போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் 1, ரேஷியோ ஆஃப் 3 kg to 750 gram, இது கிலோகிராம், இது கிராம். அப்போ என்ன பண்ணணும், இந்த கிலோகிராமை வந்து கிராமுக்கு மாற்றுவோம். 1 kg என்ன, 1000 gram. அப்போ 3 kg 3000 gram. அப்போ 3 kg ஈக்குவல் டு 3 × 1000. 3 × 1000 என்ன, 3000, ஓகேவா. அப்போ 3000 is to 750, இதுவும் கிராமுக்கு மாறிட்டு, இதுவும் கிராமுக்கு மாறிட்டு. அப்போ இங்கே என்ன எழுதுவீங்க, 3000 divide 750, ஓகேவா, 3000 divide 750. இது ரெண்டும் காமனாக எதால் டிவைட் ஆகுது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். காமனாக எப்படி டிவைட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த 3000 750 போட்டோம்னா 5 டேபிள் ஆகும். 6 5 ஸா என்ன, 30. அப்போ இந்த 2 0 எடுத்து எழுதுங்க. 1 5 ஸா என்ன, 5. இங்கே 2 இருக்கும். அப்போ 2 5, 5 5 ஸா 25, இந்த 0 எடுத்து எழுதிட்டு. அப்போ 150 × 5 750. நெக்ஸ்ட் வந்து அதே 5 டேபிளில் போடலாம். ஏன்னா இங்கே 0 எண்டில் முடிஞ்சிருக்கிறதுனால 1 5 ஸா 5. இங்கே என்ன இருக்கும், பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 10, 2 5 ஸா 10, இது ஒரு 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 5 ஸா 15, இங்கே 0. அப்போ 30 × 5 150. நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் பண்ணலாம், 0 வந்திருக்கிறதுனால 5 2 5 ஸா 10. அப்போ இங்கே 2 இருக்கும், 20. 4 5 ஸா 20, 6 5 ஸா 30. இதை வந்து 5 டேபிளில் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே 24, இங்கே 6. அப்போ நீங்கள் இது ரெண்டும் காமனாக என்ன வருது, 3 டேபிளில் வரும். நான் வந்து 2 டேபிளில் பண்ணியிருக்கேன், 2 டேபிளையும் வரும். 1 2 ஸா 2, 2 2 ஸா 4, 3 2 ஸா 6, ஓகேவா. அடுத்தது 3 டேபிளில் பண்ணலாம், 3 ம் 12 3 டேபிளில் தான் வரும். அப்போ 3 டேபிளில் பண்ணோம்னா 4 3 ஸா 12, 1 3 ஸா 3. இப்போ இந்த சைடில் இருக்கிற நம்பர் 5 × 5 × 5 × 2 × 3, இந்த 5 × 5 × 5 × 2 × 3 எடுத்துட்டோம் அப்படின்னா 3 5 மல்டிபிள் பண்ணும்போது 125 கிடைக்கும். அந்த 125 மல்டிபிள் பண்ணோம்னா 250 பேலன்ஸ் ஒன்று நேருக்கு 3 இருக்குது. அப்போ 250 × 3 என்ன வரும், 750. இப்போ காமனாக என்ன நம்பரால் ஆகுமா, 750 ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ 750 டிவைட் ஆகும்போது 4 750 என்ன வந்துடும், 3000. இந்த 4 750 என்ன, 3000. 1 750 தான் 750, ஓகேப்பா. இப்போ என்ன ரேஷியோ கிடச்சிச்சு, சிம்பிளஸ்ட் ஃபார்ம், 4 is to 1, ஓகே. நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் 70 minutes to 30 minutes, ரெண்டுமே மினிட்ஸில் தான் இருக்குது யூனிட்.
அப்போ 70:30 இங்கே 70/30 அப்போ 70 என்ன வந்து காமனால் 30 70 வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 70 30 நம்ம வந்து இந்த ஃபேக்டர்ஸ் மெத்தடில் போடுவோம். 5 டேபிளால் 1 5 ஸா 5 இங்கே 2 இருக்கும். அப்போ இந்த இடம் என்ன வேணும் 20. அப்போ 4 5 ஸா 20 6 5 ஸா 30 இப்போ இது 5 டேபிள் ஆகாது. 2 டேபிளில் ரெண்டுமே காமன் ஆகிறப்போ 7 2 ஸா 14 3 2 ஸா 6 இப்போ வந்து இதோட ஸ்டாப் பண்ணணும். இந்த நம்பரை எடுக்கக்கூடாது. அதை போன சம்ஸில் பார்த்துருப்பீங்க 5 2 ஸா என்ன 10 அப்போ காமனாக என்னத்தால இது வந்து 2 டிவைட் ஆகும் 10 டிவைட் ஆகும். அப்போ 10 வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் 10 எழுதுவோம். அப்போ 7 10 ஸா 70 3 10 ஸா 30 அப்போ ரேஷியோ என்ன வரும் 7:3 7:3 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.